மார்னிங் ஷோ மில்கி ஹோட்டல் மேட்னி ஷோ உடுப்பி ஹோட்டல் கடற்கரை வேர்க்கடலை ஐயோ ஐயோ இன்னும் காணுமே சௌரி வாயா வா ஏன் பயப்படுற வீட்ல நாய் இருக்குதா ஓ இருக்க எங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல வெளியில போய் கௌரி ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய் என் மாமன் நாய் அப்படி ஒரு ஜாதியா போயா நீ ஒண்ணு நான் என் மாமனை பத்தி சொல்றேன் அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய் ஆனா நன்றி இல்லாதவன் என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான் ஐயோ நாய் அழுது ஆகாதுன்னு வாங்களே இப்ப மட்டும் நான் ஆகுதா என்ன அம்மா கல்யாணம் தான் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற நான் முடிச்சு வைக்கிறேன் கௌரி உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பார் பூ பூவா வாங்கினதா பின்ன திருநதா போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான் ये मामनं दा इरुक्कां पूकळे या जन्ने याने इदु नाल वरैक्कु ओरु अप्पु वांगि वंदु कोडुत्तु ना अरिगे मुंदा नाल वंदे मुल्लप्पु वांगि वंदुट्टिये मुंदा नाल वांगुन पू दा अदु आ इंदा नीये तलैल वच्चुकोवा छे उन कई मनक्क एन तलैल वच्चु वाय मनक्क नी नल्ला इरुन्नु सोल्लु एन्निक्कु नल्ला इरु अप्पा पुल्लु कट्ट वच्च मारि एवलो अलगा इरुक्कु तेरियुमा இந்த ஆம்பளைங்க இருக்கங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க ஐயா பிடிக்க வந்தவன பார்த்து காக்கா பிடிக்கறானே சொல்றே என்னைய ஒரு எதுக்கு தான இருக்கு டாலி யாட்டிக்கு போட்டு அப்பசிட்டாரு சரி கௌரி வா லேட் ஆவுது மார்னிங் ஷோ போறப்ப ஆமா 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 சோ கோமா வா அங்க ஓடி அங்க ஓடி வந்து பண்ணன்னா குடிச்சாமே அம்மா போய் எட்டனா பண்ணன்னா குடிச்சாமே எட்டனாப்பா சரி பட்டனா எட்டனாங்க என்ன நீயா நீயா முக்கரு ரிக்ஷா எங்கயா வந்த என்ன கேக்குற இது ஏ வீடு நீ எங்க வந்த என்னடா மார்னிங் ஷோ ஆரம்பிச்சான ஒரு சத்தம் அரே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டறானே ஆமா இல்ல 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 உடுப்பி ஹோட்டல் மார்னிங் ஷோ காட்டானே என்னடா அது மார்னிங் ஷோ ஆரம்பிச்சா உடுப்பி ஹோட்டல் காட்டறான் வளர்ற என்ன வளர்றது உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பார்க்கணும்பா ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டா அப்ப நானே தான் கேட்டறேன் டாலி எட்ட நாட்டம் குடுப்பேன்னு சொல்ல அப்படியே வந்துட்டா அரே அரே தான் பேசுற இது என்ன இமேறானே நம்ம வீட்டுக்குள்ள என்ன பேசி வெளியில நிறுத்தி இல்ல பேசணும் வெளியில பேசுமே வாங்க பேசுவோம் காலது நீயா நான் பேச மாட்டேன் நான் வரேன் என்னையா நீ பேசுறங்கற அவன்கிட்ட பேச முடியாதா உன் விஷயமே எட்டனா நானா தானடா வர பேசி பாப்போம் நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற நானும் வருவேன் என் மரங்கார மனைவியை அழைச்சிட்டு வருவேன் ரெண்டு பேரும் வரீங்களா ரெண்டு பேரும் நான் வரல என்னது என்னமோ இவனை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே ரெண்டு பேரும் கொட்டாரி உட்காந்து படம் பார்க்க போறீங்களா படத்தை பிற நின்னுகிட்டே பாப்பாங்களா கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத ரெண்டு பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி எங்களை எடுத்துட்டு போனா பம்பளுக்கு அப்பா பண்ணும் சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன் அடியா அடுத்தா செத்துடுவேன் இந்த பக்கம் பா रेम என் கண்ணார கண்ண சவரியோட நான் காதல் நாடகம் ஆடோ ஆடுனே ஆடுவேனே என்ன சத்தா என்ன சத்தா மாமா ஏ மாமா அது ஏ என்ன மாமா மாமா யாரு சவரியா ஆமா எங்க இருக்கற எங்க இருக்க என்னாச்சு ஒண்ணுமே தெரியலையா இருந்திருந்தாப்புல ரெண்டு கண்ணும் தெரியல கௌரி ஐயோ ஐயோ அப்படியே என்ன பாவத்துல கேக்குற ஆண்டி சாமி இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே என்ன சொன்ன இல்ல மாமா இந்த சின்ன வயசுல உன கண்ணு தெரியாம போயிடுச்சு ஏ மாமா ஒரு கண்ணு தான் தெரியல ரெண்டு கண்ணு தெரியலையா ரெண்டு கண்ணு தெரியல அப்ப லேட்டா மங்கள சேர போட்ட மாதிரி தெரியுதா இல்லையே கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது கௌரி இவ்வளவு நாளா தான் எடுத்து கடத்தின இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட யாரோ வந்து பின்னால என்ன வர சௌரி
மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு?
மாதிரி இருந்தான சொன்னேன். நோக்கிய போய கண்ணு குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம வரைக்க நான் கொடுத்துற மாட்டா அடிப்பேன். நீ வரைக்க நீ வரைக்கா அடிக்க உன்னை அடிச்ச கண்ணு குட்டின்ல நினைச்ச. ஐயோ அழகான கண்டு குட்டி இப்படி அடிச்சு போட்டு வந்துட்டியே, பக்கத்தை விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமாமா, பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் வீட்டுக்குள்ள ஒழிச்சு எப்படி? ஐயோ வீடே நாரி போயிடும். இடு போடுங்க கண்ணு குட்டி, இனிமே பிழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல போட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது, ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கண்ணு குட்டிய போடுறது பதிலா நீதான் கிணத்துக்குள்ள விழுவேன். நீ புடிச்சு தள்ளாதான் விழுவேன், இல்லன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். கண்ணுக்குட்டி பழையோடி எந்திரிச்சு ஓடுதா? என்ன கண்ணுக்குட்டி கிணத்துல போற முதல் மாதிரி வாய பிறந்த
அவருக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமங்கலியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு? அதாவது சின்ன சுமங்கலியா இவன் ஒருத்த உயிரோடு வரிசையா ஒருத்தருக்கா டீட் கொடுத்தா இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ அந்த யமனோட பாக்கத்தை சேர்ந்து தப்புறதுக்காக தாயா உன் நேச கயத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். முடிச்சு விடுவான். யார உன் கழுகு மாமன? ஆள் எப்படி அடிச்சா விழுவானா? அடிக்கிறவன் தான் விழுவான். ஐயோ அவரது மொத்தமா? ஆமாய்யா உன்னோட சேர்த்து இந்த ரெண்டு மூணு பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவன் ஒருத்தனே. வேண்டாம், அப்போ அடிக்கிற வேலையை எடுத்துக்கோ, நடிக்கிற வேலையை பத்தி யோசிப்போம். ஆமாய்யா ஆமாய்யா நடிச்சுட்டாயா நம்ம படைக்கணும். நீ நடிப்ப பத்தி யோசனை பண்ணு, நான் போட்ட பத்தி யோசனை பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கோ. பத்திரம் சக்கரம் சித்திர வேலை ராஜினாமா மறந்துடாது. பத்துமா சைக்கிள் பங்கு படிக்கிறியாமா? நீ பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சைக்கிள் பஞ்சர் ஆகுமா? டயர் பூல இருக்கிற டியூப் தான் பஞ்சர் ஆகும். சரி ஸ்டேஷன். ஆமா நீங்க எங்க போகணும்? எம்என்எஸ்சி காலேஜ். எம்என்எஸ்சி காலேஜ்ல பஞ்சர் கூட ஓட்டுறாங்களா? நீங்க அங்கே படிக்கிறீங்க? ஆமா நீங்க? நான் கூட அங்கதான் படிக்கிறேன். நான் உங்களை பார்க்க வேண்டிய. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. நான் பிஎஸ்சி பயணம். பிஎஸ்சி பண்ணாலா? நல்லா படிக்கிறதானம்மா. சரி சும்மா இரு. என் பேர் சேதாமி. என் பேர் ராதா. அடி இடும். அடி இடும். ஆஹா பொம்பளைங்க தான் இதுதான். பார்த்த உடனே ஸ்நேகமாயிடுறாங்க, கைய குடிக்கிறாங்க. தாம்பரைங்க அப்படி இல்லையே, வந்த உடனே கைய கொடுக்க மாட்டேங்கிறான், பைய குடிக்கி பாக்குறான். சில்லற சத்தம் கேட்டுச்சுன்னா ஹோட்டல கூட்டு போய் நல்லா தின்னுட்டு பில்ல நம்ம வேலை கொடுத்துட்டு போயிடும். சைக்கிள் என்ன பண்றது? விளையாடுறீங்களா? உங்க ரெண்டு பேரை வச்சு வண்டி ஓட்டுறதா கஷ்டம். இல்ல சைக்கிள் வேற சுமக்க சொல்றீங்களா? ஆகா ஆபத்து வந்த மாதிரி சைக்கிள் கடைக்கார ராஜுவே வராரு. ரஜாய் ரஜாய் சைக்கிமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதான் நாங்க பார்த்தா அதுக்குள்ளயே சவுக்கியமானு கிண்டல் பண்றேன். இந்த காலத்துல அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்னென்ன நடந்து போறியா? இப்ப நீயா இருக்கிற கடைக்கு போற வரைக்கும் நீ இருக்கிறதே நிச்சயம் இல்ல. நானே வண்டி உடனே ஏத்தானே ஏத்துவேன். ஆமா எங்க சுத்திட்டு இருக்கிற கடையை திறக்கல? கடை சாவிய தொலைச்சிட்டு தேடுறதுல நேரம் போச்சு. இல்ல சாவி எல்லாம் கூட்ட திறப்பியா? திறவேன். சொந்த கடையே திறக்க சொல்றியா? ஏப்ப அப்ப எப்படி? எப்ப இல்ல வழி இருக்கு. பின்னால திருட்டு வழி வச்சிருக்கியா? இந்த பாருங்க சைக்கிள் பஞ்சரா போச்சு. சைக்கிள் பஞ்சர் ஆகல, டியூப் தான் பஞ்சர் ஆச்சு. திருப்பிங்களா? யானைக்கு அடிச்சு இருக்கும். ராஜே பஞ்சர் ஒட்டி நேரா கொண்டு வந்து இந்த அம்மா கையில கொடுத்துரு. இந்த அம்மாவ எங்க தேட சொல்றேன்? எம்என்எஸ்சி காலேஜ்ல போய் ராதா பிஎஸ்சி பண்ணான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஓ எம்என்எஸ்சி காலேஜா? தெரியுமா? தெரியுமே. முன்ன இவர் பிள்ளை இடத்துல சோறு கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு, அதுல சேர்த்தா இப்ப சைக்கிள் கடை வச்சிருக்காரு. அம்மா விளையாடாதாரு. போ போ டபுள்ஸ் போய் மாட்டிக்க போற. ஆமா ஆமா இந்த கால் பண்ணீங்களா? இந்த தானே கடத்துறீங்க? அங்க வேற. சாரி மன்னிச்சுங்க. பரவாயில்ல நாங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு விரட்டிட்டேன். ரொம்ப நன்றி. உங்க பேரு? ரவி. நான் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துடைய தம்பி. ஓஹோ நான் வரட்டுங்களா? இந்த உதவி மறக்கவே மாட்டேன். நன்றி சொல்லுமா. ரொம்ப நன்றிங்க. வரங்க. ஆமா வேலை முடிஞ்சு போகும்போது நாள்ல இருந்து வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வாங்க வாங்க. ஆமா இதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம் என்ன? ஒரு சொல்ல விட்டுது. அவளால எங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்ல. அப்ப உங்களால அவளுக்கு தொல்லையா எடுத்துருக்கலாம். அது என்னமா இத பாத்தியா? எங்க அண்ணன் எனக்கு வாட்ச்மேன் கொடுத்திருக்காரு. எதுக்கு? மணி அஞ்சடிச்சா போதும், கரெக்டா சாயங்காலம் வீட்டுல வந்து ஓடுறதுக்கா? எப்படி கடியாரா ஓடுமா? என்ன சொன்ன? இல்ல சில பேர் அழகுக்காக கட்டுவாங்க சுண்ணாம்பு டப்பிய. அப்படி ஒரு டப்பியா? முக்காடு என்ன அது சொல்லாம கொள்ளாம வண்டியில் உட்கார்ந்துருக்கிறேன். நீ முதல்ல முக்காட்ட தொர வேட்டி காய போறதுன்னா வீட்டுக்கு போய். அதுக்கு ஏன் வண்டி தானே கிடைச்சது? துரையாணி அதுல என்ன குறை? நிறைய இருக்குது. யார் யானி? உன் மச்சான் இல்ல உன் மாமன், அதுவும் இல்ல
அப்பேன் போ போ எங்க அப்பா போயிட்டாரியா நீயும் போ என்ன எழுத்து எங்க அப்பா கிட்டயா யோ எங்கயா போற மேலே பூமி கீழ ஆகாசம் ரெண்டுக்கும் நடுப்புற போ ஐயா படையாரு தண்ணி தண்ணி போட்டிருக்கியா நானா சரி நானா தண்ணி தான் என்ன போட்டுக்கு சீக்கிரம் போ யோ ஒழுங்கா சொல்றேன் இடத்த சொன்னாருடைய நான் பெடலை மிதிக்க மாட்டேன் பெடலை மிதிக்க போறியா இல்ல உடலை மிதிக்கட்டுமா இல்ல நான் மிதிக்கிறேன் திரும்பி பா என்ன எப்படி நிக்கிறேன் பாத்தியா கை காட்டி வர மாதிரி நிக்கிறேன் கர்ணனை பாத்தியா எந்த கர்ண சினிமா கர்ண அது எழுத்தியா நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் ரோடு போய் எப்படி வர போறியா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வருவேன் புண்ணியமின்றி விலங்குகள் போல் விலங்குகள் விலங்கு விலங்கு விலங்குன்னு பாடுறியே நான் தண்ணி போட்டிருக்கேன் போலீஸ காட்டி கொடுத்து என் கையில விலங்க மாட்டதுக்கு தானே ஐயோ விலங்கு என்ன மிருகையா என்ன மெல்லன்ற இன்னும் அதை விட மோசம் விலங்கு இறங்கு இறங்கியாச்சியா ஏழுங்கய்யா எப்படி நிக்கிறேன் தலைவர் உனக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்திருந்தோம் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு
தலைவர் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கப்பாரு. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அந்த படத்தை சாப்பிடு, இந்த நீயே சாப்பிடு. டேய் ராக்கா புருசாமி, இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா,